பிளாக் சினிமா புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இங்கே எப்படி வந்து தலித் மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குன்னா, நிச்சயமாக பிளாக் சினிமா தான் அதுக்கு முன்னோடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இப்போ அங்கே வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் அதிகம் அமெரிக்காவில். அப்புறம் அமெரிக்கா பண்ணி சினிமாவே பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வெள்ளையர்களை பற்றி, அவங்களுடைய கல்ச்சரை பற்றி, அப்புறம் அவங்களுடைய கொண்டாட்டத்தை பற்றி பேசுறது தான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுக்கும் கருப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான ரேசிச போர் வந்து நிகழ்ந்தது. குறிப்பாக ஒரு பெண்மணி வந்து பஸ்ல ஏறுறது இருக்குல்ல, பஸ்ல ஏன்னா நீ வந்து ஒயிட் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்தது. அதை ஒட்டி மிகப்பெரிய எழுச்சி வந்து அங்கே நடந்தது. அப்புறம் கருப்பின மக்கள் வந்து அடிமை தனத்தை வந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வரலாறு நடந்திருக்குது. நீங்கள் அலெக்சியோட வேர் படிச்சுன்னு வச்சிங்களேன், வேர்கள் இங்கே இருக்கு. தயவு செஞ்சு அந்த கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த உலகத்துடைய ஒரு இன்னிக்குவாலிட்டியை, உலகம் முழுக்க நிகழ்கிற ஒரு இன்னிக்குவாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அலெக்சியோடைய வேர்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து படித்தாகணும். அதை படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த சூழலில் மால்கம் எக்ஸ் வராரு, அப்புறம் வந்து மார்ட்டின் லூதர் கிங் வராரு. மால்கம் எக்ஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து பயங்கரமான ப்ரொடெஸ்ட் பண்ணுறவர், சமத்திமராக பேசுகிறவர், எல்லாரையும் அடிச்சு ஓட விடுவார், வன்முறையை வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் வந்து முழுக்க அப்படியே அகிம்சை வழி பேசுவார். அவர் வந்து ப்ரொடெஸ்ட்டு அகிம்சை வேற லெவலில் வந்து போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் முகமது அலி வராரு. முகமது அலி நீங்கள் வாய்ப்பிருந்தால் மால்கம் எக்ஸ் படம் பார்க்கலாம். அதே நேரில் அலி முகமது அலி பற்றின ஒரு திரைப்படமும் இருக்குது. ரெண்டு படமும் ரொம்ப முக்கியமான படம், எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரான படம். நான் நேற்று நைட்டு கூட முகமது அலி சம்மந்தமாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். முகமது அலியோட லைஃப் இருக்குல்ல, வேற யாரை விட பயங்கர திமிரத்தனமான வாழ்ந்த ஒரு கருப்பின இளைஞனுடைய ஒரு வாழ்க்கையை நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் முகமது அலி வந்து பார்க்கலாம். தன்னுடைய உடல் தான் அவருடைய மிகப்பெரிய ஆயுதமான ரிசோர்ஸாக வந்து இருந்திருக்கு. அவர் வந்து சண்டை போட்டிருக்கு, நிறைய பாக்ஸிங்கில் வந்து கலந்துருக்காரு, பெரிய ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்திருக்காரு குத்துச்சண்டையில். அவருடைய வாழ்க்கையை வந்து இவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆகிறாங்க முகமது அலியோட லைஃப்பில். மால்கம் எக்ஸும் இருக்காரு, மார்ட்டின் லூதர் கிங் இருக்காரு, ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு தலைவர் இருக்காரு, அவர் பேர் எனக்கு மறந்துச்சு ஆக்சுவலி. அந்த டைமில் முகமது அலியை வந்து வியட்நாமுக்காக போரிட்டதுக்காக, இப்போ அந்த டைமில் வந்து அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டுருக்கிறப்போ வந்து வியட்நாமில் போயிட்டு மிகப்பெரிய அளவு கொண்டு குவிச்சாங்க. அதோட வீர தீர சாகசங்களை மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு அமெரிக்காவில் வந்து. ஏன்னா வியட்நாம் வாரில் எக்கச்சக்கமான அமெரிக்கர்கள் வந்து செத்துருக்காங்க, வியட்நாம் போராளிகளும் செத்துருக்காங்க. ஆனால் வந்து அமெரிக்கா, இப்போ நீங்கள் அமெரிக்க பணி திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒசாமா பில்லனில் கொண்டது எப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பான், 30 degrees, இப்போ கூட அந்த 0 degrees சொல்லிட்டு. இப்போ அது வந்து என்னன்னா அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணும், போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒசாமா பின் லேண்ட்ல வந்து இவங்க கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நிலாவில் நீல ஆமிஷன் இறங்கு இதை பற்றி எடுத்துருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை ரொம்ப பிளான் பண்ணி அமெரிக்க மீட்டிமை தனத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நிறைய வேலை செய்கிற அந்த சமயத்தில் தான் இவர் முகமது அலி என்ன பண்ணார்னா வந்து வியட்நாமில் போயிட்டு நீ சண்டை போடணும்னு சொல்கிறப்ப முகமது அலி சொல்கிறேன், நான் ஏன் அவனை போயிட்டு சண்டை போடணும்னு கேட்குறேன், என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறார். அவர் ஆக்சுவலி காஸ்டஸ்க்கு போயிரு, ஆனால் அவர் வந்து நான் ஒரு ஆப்பிரிக்கா அம்மா இருக்கேன், ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவன், அதனால் நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரையும் மாற்றிக்கிறாரு, முகமது அலியின் பேரும் மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் வியட்நாமில் போயிட்டு சண்டை போட சொல்லப்போ முடியாதுன்னு சொல்கிறாரு. அவனுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் கிடையாது, நான் எதுக்கு அவனை போய் சண்டை போடணும்னு கேட்குறாரு, நம்மளால் இந்த நாடே இல்லைன்றாரு. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இப்போ அவர் என்ன பண்ணுவோம்னா தேச துரோகியா சொல்லுவாங்க, இங்கே அம்பேத்கர் வந்து தேச துரோகியா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம இப்போ இந்திய சூழலுக்கும் கருப்பர்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இந்த சமயத்தில் தான் வந்து இப்போ முழுக்க வந்து இப்போ இந்திய திரைப்படத்தில் யாரை மையப்படுத்தி இருக்கு, இந்திய திரைப்படத்தில் யார் வந்து கதாநாயகர்களாக இருக்கிறாங்க, இந்திய திரைப்படத்தில் யார் வந்து காமெடியர்களாக இருக்கிறாங்க, தூடர்களாக இருக்கிறாங்க, கொள்ளையர்களாக இருக்கிறாங்க, இதை அப்படியே நீங்கள் வந்து அமெரிக்க பாணி சினிமா, ஹாலிவுட் பாணி சினிமாவில் வந்து வச்சுக்கலாம். ரெண்டுமே மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ தான் அங்கேருந்து நிறைய இயக்குநர்கள் தங்களுடைய ஓன் ஸ்டோரிஸை தாங்களே சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்க வாழ் மக்கள் கதையை யாரும் சொல்லணும். இப்போ ஜாங்கோ அன்சைன்களை வந்து பார்க்கலாம், குவென்டின் டாரண்டினோ வந்து அதை பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து த பர்பிள் கலர், ஸ்டீபன் ஸ்பில்பர்க், கலர் பர்பிள்னு சொல்லிட்டு முக்கியமான படம், அது வந்து ஸ்டீபன் ஸ்பில்பர்க் வந்து பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பெரிய இயக்குநர்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிளாக் லைவ்ஸ், ஆனால் பிளாக் பேந்தர்னு ஒரு படம் வந்தது. ஹாலிவுட்டில் மிக சிறந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் முழுக்க முழுக்க கருப்பர்கள் ஒன்றிணைஞ்சு
கற்பனைகளை பற்றி பேசினப்படும். அதில் சில முரண்பாடுகள் இருக்கு, கற்பனைகளுக்கு எதிராக கற்பனைகளே நிறுத்துறது அப்படின்னு ஒரு போக்கு இருக்கு. ஆனால் அதை மீறி அதோட செலிப்ரேஷன் இருக்குல்ல, அந்த படம் வந்த அந்த தினத்திலிருந்து அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் வந்து கொண்டாடி தீர்த்தாங்க ஜனங்க. சின்ன குழந்தைங்களாம் வந்து தங்களை பிளாக் பேந்தரா வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நடந்தது. ஏன் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நடக்கணும்னா மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து வேலை செய்கிறாங்க. திரும்பவும் போயிட்டு ஓரமா ஒரு ஒதுக்குப்புறமா இல்லை வந்து ஒரு பேரல் சினிமாவில் வந்து நம்ம ஒன்று பேசிட்டு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இதை மாற்றணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அவன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீமில் மக்கள் ஏற்றுக்கிற ஒரு பொது என்ன சொல்கிறது ஒரு பொது பண்புக்குள்ள இருக்கிற திரைப்படத்தில் கலவம் செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த கலவம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது. இப்போ நீங்கள் அவங்க வந்து நிறவரன்னு சொல்லலாம், இப்போ அவங்க வந்து ஜாதி வரும்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது தற்போது அந்த பிளாக் பந்தர் படத்தை எடுத்து வந்து நம்ம வந்து நிறவரன்னு சொல்ல முடியுமா? இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அந்த லைஃபும் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய லைஃபும் வேறு வேறெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே எப்படி வந்து ஃபிலிமில் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க, சென்ட்ரல் ஸ்டேஜ் கதாநாயகத்தன்மை எதை நோக்கி இருக்குது, கதாநாயகர்கள்னா யார், எங்கேருந்து வராங்க, ஏன் வந்து விளிம்பினர்கள் வந்து வர வைக்கல அப்படின்ற ஒரு கோபம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குள்ள டிஸ்கஷன் வந்துருக்குல்ல. இப்ப அது வந்து நமக்கு முன்னாடி பிளாக் தான், அவங்க முன்னாடியே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய இசையை வந்து கழகமாக நினைச்சாங்க, தன்னுடைய ஓவியத்தை கழகமாக மாத்தினாங்க, தன்னுடைய என்ன சொல்றது நாடகம் மெயினா எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் டோட்டலா வந்து கேப்சர் பண்ணாங்க. லிட்ரேச்சர் எதையுமே விடலாம. அப்புறம் காஸ்டியூம்ஸ் ஃபேஷன்ஸ் அப்புறம் ஸ்டைலு, இன்னைக்கு வந்து நம்ம உலகம் முழுக்க இருக்கிற உடை அலங்காரம் அப்புறம் ஸ்பீச்சு, இப்போ பயங்கரமாக இங்கிலீஷ் வந்து துண்டுக்குண்டாக பேசுவாங்கல்ல. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து அமெரிக்காவிலேருந்து போயிட்டு வரவங்க வந்து நம்ம பசங்க அப்படி பேசுவாங்க. அது வந்து வேற யாரும் கிடையாது, பிளாக் சோப் ஸ்டைல் தான் அது. அப்படி அவன் வந்து என்ன பண்ணுறான், மிகப்பெரிய அளவில் பண்பாட்டு ரீதியாக மிகப்பெரிய போரை தொழுதுறான். அந்த போரில் சினிமா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த சினிமா அப்படின்றது திரும்பவும் அதான் சொல்கிறேன், சினிமா இங்கே வெறுமனே சினிமா கிடையாது, பண்பாட்டு அளவில் மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. எப்படி மதம் வந்து ஒரு அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் சினிமா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தினமும் பயன்படுத்துகிற உட்கொள்கிற தினமும் ரிலேட் பண்ணுற மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறப்போ அது கற்பவர்களுக்கு மிகப்பெரிய பேராயுதமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான நோக்கமாக நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு பிளாக் சினிமாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சும்மா அதை பற்றி பேசுங்க, டிஸ்கஷன் அதை பற்றி படிங்க. அப்புறம் அந்த என்ன மாதிரியான திரைப்படங்கள் இருக்குது, கற்பர்கள் மையப்படுத்தி பெட்ரோலியாஸ் எப்ஸ்லேஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான படம் அது, அதோட பிரச்சனைகள் பேசியிருக்கு இல்லைன்னா. அப்புறம் வந்து மட்பவுண்டுன்னு ஒரு படம் இருக்குது, அப்படியே நம்ம ஊர் லைஃபுங்க. எப்படின்னா கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு கற்பர் குடும்பத்தை பற்றின ஒரு படம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அது சுற்றிருக்கிற பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊராக போயிட்டு தங்கிட்டு வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சூளையில் வேலை செய்கிறவங்க பார்க்குறீங்களா, செங்கல் சூளையில் வந்து குடும்பம் குடும்பமாக இணைக்கும் வந்து பன்னாயிரம் மெம்பரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம், பத்தோட மீதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போ வாங்கின காசுக்கு இன்னும் கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த சூளையில் வேலை செய்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு இருந்துப்பாங்க, குடும்பமாகவே இருந்துப்பாங்க, மண்ணில் வந்து கையை வைப்பாங்க, மண் ஒரு நாள் முழுக்க மண்ணில் கையை வச்சுருப்பாங்க. ஒரே நாள் தான் லீவ் வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும். எங்கள் ஊர்லலாம் அதிகமாக வந்து சூளைகள் தான் இருக்கும். இங்கே சென்னை ஒட்டி அந்த சப்பான் பகுதியில் முழுக்க சூளைகள் அதிகமாக இருக்குது. இவங்க இருந்து வரவங்க எல்லாமே விழுப்புரம் திண்டிவனம் அதுலேருந்து வர பசங்க. ஆனால் இந்த கதை இருக்குல்ல, நான் பார்த்த சின்ன வயசில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சூளைகளில் வசிக்கிற மக்களுடைய கதையும் அப்படியே மட்டும் கதையும் வேறு வேறே கிடையாது, அப்படியே ரிலேட் ஆகுது. எனக்கு பயங்கரமாக ஒரு அவர் ஒரு வகையில் சந்தோஷமா இருந்தது, அந்த பெயினை என்னால் உணர்வு முடிஞ்சது. அந்த கதையில வந்து அந்த மட்பவுன் குடும்பத்தில் ஒரு பையன் வந்து பொது ஸ்தாபனம் அதாவது கடையில வெள்ளையர்களோட கடைக்குள்ள ஓப்பன் டோர் அதாவது மெயின் டோர் வழியாக உள்ள போயிடுவான். அவன் என்ன பண்ணணும், முதல்ல வெளியே போக சொல்லுவாங்க, கற்பூர் நீ எப்படி உள்ள வரலாம், நீ வெளியே போ ஃபர்ஸ்ட், முதல்ல மெயின் டோர் வழியா வராது, சைட் டோர் வழியா வா. இப்போ எத்தனை வீட்டில் மெயின் டோர் வழியாக வராத பின்னாடி சந்தை போவா வான்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த கல்ச்சர் இங்கே இருக்குது அப்படின்றது இல்லை. ரெண்டுமே வேறு வேறு இல்லை. அப்படியே வந்து ஒரு மனிதன் மனிதனை அடக்குமுறை இல்லை வந்து அதுக்கே அடிமைப்படுத்துறது அப்படின்றது வந்து பொதுவாக உலக அளவில் ஒரே மாதிரியாக இருக்கிற அந்த சமயத்தில் தான் ஹாலிவுட் அப்படின்ற மாதிரியான மிக பிரம்மாண்டமான கதைகளையும் கமர்ஷியலாக பேசப்படுற இடத்துல பிளாக் பேந்தர் மாதிரியான திரைப்படங்கள் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இருக்குன்னா பிளாக் பேந்தர் படம் வந்து
இங்க நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பர்மேன், இது என்ன சொல்றது, ஸ்பைடர்மேனோ இல்ல வந்து மற்ற கேப்டன் அமெரிக்கா, இப்ப இவங்க எல்லாம் பேரெல்லாம் இருக்குல்ல, இத மாதிரி பிளாக் மேன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து நீங்க வந்து அது வந்து ஒரு ஸ்பைடர்மேன் கதை மாதிரி பாத்துட்டு போனீங்களா, அப்ப அது ஒரு அரசியல் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஏன் கொண்டாடுறாங்கன்னா வந்து முழுக்க இந்த பிளாக்ஸ் உடைய ட்விட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் நான். ஏன்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்குது, கல்ச்சர்லாம் என்ன இருக்குது, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு தெரியாதது நிறைய அங்க இருந்துட்டு இருக்கும், பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இன்னைக்கும் வந்து போலீஸ் அட்ராசிட்டில அதிகமா பாதிக்கப்படுறது வந்து பிளாக். இங்க வந்து தலித்துகள் நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பிளாக்ஸ் வந்து போலீஸ் அட்ராசிட்டில மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்குறாங்க. போலீஸோட துப்பாக்கி சூடு என்கவுண்டர்ல வந்து அதிகமா வந்து அங்க இருக்கிற இளைஞர்கள் கேட்கப்படாமலே கொள்றாங்க. ஒரு வீடியோ கூட வரும், ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டே இருக்கும், ஒருத்தர் அவனுடைய காதல வந்து சுடுவான் போலீஸ் வந்து. அவ்வளவு மோசமான அடக்குமுறை அங்க நடந்துட்டு இருக்குல்ல. அமெரிக்காவுமே நம்ம நினைக்கிற மாதிரி வேற கிடையாது. இவரு மார்டின் ஸ்கார்சிஸ் படத்துல போயிட்டு நியூயார்க் வேற ஒன்னா இருக்கும், அது வரைக்கும் மத்தவங்க எல்லாமே வேற ஒரு நியூயார்க் காட்டியிருப்பான். அவர் தான் வந்து நியூயார்க்ல என்னன்றத ஃபர்ஸ்ட் காட்டாரு வந்து ஸ்கார்சிஸ் தான். அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம யார்கிட்ட இருந்து எங்க இருந்து கத்துக்க போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த பிளாக் சினிமா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். எனக்கு அதுதான் இப்ப ஒரு காட்டு விஷுவல் ஒரு பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் அது பேசுனா வந்து அந்த சினிமாவை நம்ம எந்த வகையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி உறவு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் அதுதான் அந்த குறுக்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ.